பண்ணிக்கிட்டு ஒரு பூக்கடையே எடுத்துக்கோங்களேன், தள்ளுவண்டி கடை வச்சு ஒரு பூவோ இல்லை ஏதோ ஒரு சமோசாவோ விற்கிறாங்கன்னா அவங்க அப்படியே தான் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய கல்லாப்பெட்டியும் அவங்க வச்சிருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியும் நிறையணும் அப்படின்னா, எப்பவும் பணம் அந்த கல்லாப்பெட்டியில் தங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, சின்ன டப்பாவை வச்சு மல்லிகை ஒரு கடை வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல எனக்கு வரவு இருக்கணும், வருமானம் இருக்கணும், எனக்கு கல்லாப்பெட்டி எப்போவுமே காசு ரொம்பிக்கிட்டே இருக்கணும். எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சுத்தமாக சரி உங்களுக்கு காசு நிற்கும், வியாபாரம் பெருகும், வருமானமும் பெருகும். சம்பாதிக்கிறது ஈஸி, இங்கே தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த தக்க வைக்கோட இழுப்புத்தன்மை தான் இப்போ நான் சொன்னேன். மருஜன்மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை எம்எம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், இன்னைக்கான டாபிக் வந்து பிஸ்னஸ். பிஸ்னஸ் அப்படிங்கும்போது நிறைய வகைகளில் அவங்கவுங்க சொந்த தொழில் கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க. மேல்தட்டு மக்கள் வந்து மேல்தட்டு மக்களாகவே இருக்காங்க, ஆனால் நடுத்தர வர்க்கத்தினரும் கீழ்த்தட்டு மக்களும் அதே லெவலில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஒரு பூக்கடையே எடுத்துக்கோங்களேன், தள்ளுவண்டி கடை வச்சு ஒரு பூவோ இல்லை ஏதோ ஒரு சமோசாவோ விற்கிறாங்கன்னா அவங்க அப்படியே தான் இருக்காங்க. இப்போ அவங்களுடைய கல்லாப்பெட்டியும் அவங்க வச்சுருக்கக்கூடிய கல்லாப்பெட்டியும் நிறையணும் அப்படின்னா, எப்போவும் பணம் அந்த கல்லாப்பெட்டியில் தங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன பாய் பண்ணலாம்? நல்லா கேட்டீங்க, நல்லா பேசுகிறீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன், பணக்காரன் ஏன் பணக்காரனவே இருக்கான், ஏழை ஏன் ஏழையாகவே இருக்கான் அப்படின்னு. அது ஒரு பெரிய ஒரு லைன் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாருக்குமே இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ சொல்கிற அளவுக்கு மாலிக் பாய் பாடியில் ஹெல்த் இல்லை, உடம்பு முடியல, அதனால் ரொம்பவும் பேச முடியாது. நான் உங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க நடுத்தர மக்கள் சொல்லிட்டு இந்த கஷ்டப்படுறவங்க ஒரு மல்லிகை கடை, ஒரு டீ கடை, ஒரு டிஃபன் கடை, ஒரு பூ கடை, ஒரு வண்டி தள்ளுவண்டி, இவங்க தான் வந்து அந்த கல்லாப்பட்டின்ற பொருளே பயன்படுத்துவாங்க. பிரியாணி கடை, ஷாப்பு, ஹோட்டலில் கூட பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரு சின்ன டப்பாவை வச்சு மல்லிகை ஒரு கடை வியாபாரம் பண்ணுறாங்க, அந்த இடத்துல எனக்கு வரவு இருக்கணும், வருமானம் இருக்கணும், எனக்கு கல்லாப்பட்டி எப்போவுமே காசு ரொம்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு இலி என்ன சொல்லுவாங்க, அது ஈஸியான ஒரு மெத்தடு, அவங்க கடையில் விற்கிற பொருளை வச்சே பயன்படுத்தலாம். வாங்க வேண்டாம், வாங்க வேண்டாம், சரிங்களா? வாங்குறது ஒரு பொருள் மட்டும் வாங்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் அவங்க என்ன மெத்தடில் சொன்னோம் தெரியல. என் மக்களுக்கு, என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லணும் இல்லையா, என் மக்களுக்கு நான் சொல்ல, நம்ம நம்பி இருக்காங்க இல்லையா, நம்மளுக்குன்னு ஒரு பேன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆமாம் ஃபேன் பேஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம சொல்லணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் பாத்திரத்தில் மாதிரி ஒரு டப்பா வைப்பாங்க, பிளாஸ்டிக் டப்பா வைப்பாங்க. ஸோ டப்பான்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து ஜாடின்னு ஒன்று தான் ரொம்ப நல்லது. எது ஜாடியா? ஜாடி, ஆமாம், ஏன்னா பீங்கஞ்சாடி, ஓகேங்களா? பீங்கா ஜாடியை வந்து பயன்படுத்தலாம். சில பேர் வந்து இந்த ரோடு கடைன்றதால ஜாடியை வந்து டெய்லியும் எடுத்து போக முடியாது, உடஞ்சிடன்றதால ஸ்டீல் பாத்திரத்தில் வைப்பாங்க. ஆனால் ஜாடின்றது வச்சா நல்லது. ஒன்று இப்போது ஜாடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டீல் டப்பாவாக இருக்கட்டும், முதல்ல பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு டப்பா எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் சுத்தமான ஒரு பியூர் பட்டு, என்ன பட்டு? பியூர் பட்டு, ஒரு ஒரு சாரியில் இருக்கலாம், இல்லை சால்வை மாதிரி போடுற பட்டில் விற்கலாம், இல்லை தனியாக பட்டுன்னே ஒரு சின்ன சின்ன இது சால்வை மாதிரிலாம் விற்கிது. இப்போ சுத்தமான பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுன்றது கடையிலே விற்கிது. நார்மலாக ஒரு பட்டு துணி வாங்கி ஒரு கல்லாப்பட்டி மாதிரி இருக்கு இல்லையா, கல்லாப்பட்டியில் கீழே பட்டு துணியை வச்சிடணும், ஓகேங்களா? அதில் முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா வசம்பு, 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 வசம்புனா அந்த குழந்தைங்களுக்கு பிள்ளை வளர்ப்பில் அந்த வசம்பு, அதை வந்து பார்த்தீங்கன்னா 7 துண்டாகவும் கட் பண்ணலாம், 11 துண்டாகவும் கட் பண்ணலாம், ஒரே நீட் நீட்டாக வச்சிடக்கூடாது. இன்றைக்கும் நான் பார்த்தீங்கன்னா அதான் பயன்படுத்திகிட்ருக்கேன் என் ஆஃபீஸில், அதுதான் மெயினாக இருக்கும். வசம்புக்கு அவ்வளோ இழுப்புத்தன்மை ஜாஸ்தி, அதை எடுத்து அது 11 துண்டாகவும் கட் பண்ணலாம், 7 இல்லை 11 கட் பண்ணி அதை போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சொன்னதுதான் ஏலக்காய்ன்றோம் பார்த்தீங்களா, ஏலக்காவை 4 துண்டு இல்லை 2 துண்டு மட்டும் அதில் போட்டுடணும், ரெண்டுத்தையும் போட்டுட்டு அதுக்கு மேலே சுத்தமான ஒரு வெள்ளை துணி, அந்த வெள்ளை துணி பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறதோ பழசோ ரொம்ப மக்கி போனதோ இருக்கக்கூடாது, ஏன்னா டபுள் டபுள் பாக்ஸே அப்படி தான் இருக்கும். சுத்தமான வெள்ளை துணி போட்டு மேலே பார்த்தீங்கன்னா அதை கட்டிடணும், என்ன பண்ணும், அதாவது இந்த பாக்ஸ் மூடிடணும், பாக்ஸ் இல்லை உள்ளே மூடிடணும், உள்ளுக்குள்ளே உள்ளே மூடிடணும், நம்ம கீழே என்ன பொருள் வச்சுருக்கோம் மேலே தெரியக்கூடாது. இதை மட்டும் பண்ணிவிட்டு நார்மலாக எப்போவுமே வியாபாரம் ஆகிற காசுலேருந்து இன்றைக்கி ஒரு 1000 ரூபாய் வியாபாரம் ஆயிடுச்சுன்னா அதுலேருந்து 800 ரூபாய் தான் நீங்கள் எடுக்கணும், 100 ரூபாய் 200 ரூபாய் அதில் விட்டுருணும்.
ஸோ அடுத்த நாள் திருப்பி வியாபாரம் ஆகும்போது அதுலேருந்து 100 ரூபா விட்டுருணும். திருப்பி 3வது நாள் வரும்போது 200 ரூபா விட்டுருணும். அதில் நீங்கள் சில்லற காசுனா வெறும் சில்லற காசு தான் விடணும் இல்லை, நோட்டாகவே நீங்கள் இன்றைக்கும் வியாபாரம் ஆகும்போது தான் எடுக்கும்போதெல்லாம் அதுலேருந்து 10 ரூபா 100 ரூபா எடுத்து எடுக்க 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 அதில் நீங்கள் வைக்க 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 கம்பல்சரி உங்களுக்கு காசு நிற்கும், வியாபாரம் பெருகும், வருமானமும் பெருகும். நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, நான் சம்பாதிக்கிறேன் வியாபாரம் பண்ணுறேன் ஆனால் கையில் காசு தங்க மாட்டேங்குது. இந்த பிரச்சனை தான் ஊரில் இருக்கிற எல்லா உலகத்துக்கு, ஊரில் இல்லை உலகத்தில் இருக்கிற பிரச்சனையாக அப்படி தான் இருக்குது. சம்பாதிக்கிறது ஈஸி, இங்கே தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த தக்க வைக்கோட இழுப்புத்தன்மை தான் இப்போ நான் சொன்ன மெத்தடு. அந்த காசு விட்டு விட்டு எடுக்கணும். இப்போ இன்றைக்கி விட்டோமா, அது ரொம்ப சேர்ந்துருச்சுன்னா அதுலேருந்து கொஞ்சம் பாதி எடுத்துடலாம், திருப்பி கொஞ்சம் காசு விட்டுருணும். ஸோ நீங்கள் கை வியாபாரம் ஆகுதோ இல்லையோ உங்கள் கல்லாக நிறைஞ்சிருக்கும், நிறைஞ்சிருக்கும். இதை நீங்கள் நினச்சி பாருங்கள். அதெல்லாம் சொன்னால் டாப் அப் சொல்லுவாங்க, நீங்கள் போட 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 சொரு அச்சு அக்ஷய பாத்திர மாதிரி சொருகிட்டே இருக்கும், நிரம்பிக்கிட்டே வரும். இதை மட்டும் சின்ன டிப்ஸ் தான், ஒரு பட்டு துணி ஏலக்காய் ஏலக்காய் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் வரும். சூப்பர், ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பாய். நீங்கள் சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறது நம்ம ஈஸியாக சம்பாதிச்சிட்டாலும் அதை தக்க வச்சுக்கிறது தான், சேமிப்பு அப்படின்றது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வீண் நிறைய செலவு நிறையா ஆகிடுது. நீங்கள் சொன்ன ஃபார்முலாவை பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெறலாம் அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாக, நல்ல ஒரு அருமையான தகவல் பாய், நன்றி. நன்றிம்மா.